Hello friends, welcome back to Poppins. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஜா ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கஜா செய்கிறதுக்காக 200 கிராம் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதில் தண்ணியை தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நாம் அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நாம் சுகர் சிரப்புக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். ஒரு கப் சுகருக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கஜாக்கு சிரப் வந்து கம்பிப்பதும் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். கூடவே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா இந்த பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இதே ஸ்டேஜில் இப்படியே இருக்கும். நம்மளோட மாவு நல்லா ஊறிடுச்சு. நாம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இது
இது போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். நம்மளோட மாவு எல்லாமே உருட்டியாச்சு. நாம் இதை சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கலாம். நம்மளோட சப்பாத்தியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் இந்த ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவர் அப்ளை பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு ஷீட் எடுத்து மேலே வச்சுக்கலாம். இது போல் நம்ம 5 ஷீட்டை ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். ஷீட்டு வச்சாச்சு. நாம் இதை ரோல் பண்ணலாம். எவ்வளோ டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இதோடைய எஜ்ஜஸில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ணிடலாம். இது போல ரோல் பண்ணிக்கலாம். இந்த டோவை நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இது போல நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இது போல் நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பீஸஸும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை நாம் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நாம் இப்போ பொரிச்சிடலாம். இன்னும் நல்லா சூடேறினதும் நம்ம தேய்ச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒன் சைட் குக் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா வெந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நாம் இதை எடுத்துடலாம். இது போல நாம் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நாம் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நாம் ஜீராவில் சேர்த்துடலாம். சுக சிரப்பு வந்து சூடாக ஆறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. சூடாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் ஊறிடும்.
சுகர் சிரப் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். காஜா நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். கஜா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.